வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1442 ரமதான் மாதம் 6 திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் சலாஹ் அல் புதைர் அவர்கள், நோன்பின் சில சட்டங்களும் நோன்பை முறிக்கக்கூடியவைகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு பொருத்தமான செயல்களை செய்வதோடு அவன் தடுத்தவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, ரமலான் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டுமாக. அந்த ரமலான் மாதம் அதன் ஒளிக்கீற்றுகளை ஒளி விளக்குகளை வீசிக் கொண்டிருக்கிறது. அதன் புரை தென்பட்டு மக்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ரமலானுடைய இரவு வேளைகள் மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக அல்லாஹ்வே நெருங்குவதற்கு பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதனூடாக ரமலானிலே பல வழிவகைகளில் மக்கள் எழுச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உங்களை சந்திக்க வந்திருக்கின்ற அந்த ரமலானின் ஊடாக, அந்த விருந்தாளியின் ஊடாக உங்களுக்கு சுப சோபனம் உண்டாகட்டுமாக. அந்த விருந்தாளியுடனாக நீங்கள் இலாபம் தரக்கூடிய பல வியாபாரங்களை மேற்கொள்ளலாம். அங்கே நோன்பு நோட்பது, தராவீஹ் தொழுவது போன்ற பல இன்னோரன்ன பல நல்ல செயல்களை செய்து இலாபம் ஊட்டக்கூடிய பல விடயங்கள் அமைந்திருக்கின்றன. ரமலான் சென்ற ரமலான் நம்மை கடந்து செல்கின்ற போதோ நாம் சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த அசாதாரண சூழ்நிலையை நாம் நினைத்து பார்ப்போமானால் மிகவும் கவலை தரக்கூடிய விடமாக இருக்கிறது. ஆனால் ஒரு வருடம் கடந்து தற்போது நாம் பள்ளி வாயில்களே தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. மக்கா மதீனாவிலே அதே போன்று பள்ளி வாயில்களே தொழுகை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. சென்ற வருடத்திலே பல முடக்கங்கள், தடைகள், பல சோதனைகளுக்கு மத்தியிலே இருந்தோம். எனவே அப்பேற்பட்ட நிலையிலிருந்து இது போன்ற சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அவனது அருள்களுக்கு நாம் கட்டாயமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதாவது மார்க்கமாக்கப்பட்ட நோன் என்னவென்றால், அதாவது பஜ்ருடைய நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரும் வரை நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லகுமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர் ثم அதிம்மு ஸியாம இலல் லைல். சூரா அல் பக்ராவின் 187 வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான். அதாவது அந்த பஜ்ருடைய நேரம், இரவிலிருந்து பஜ்ருடைய அந்த ஒளிக்கீட்டு வெளியாகின்ற நேரம் முதல் சூரியன் மறையும் வரும் வரை, அதாவது அந்த சூரியன் உதிப்பதற்கு முன் அந்த பஜ்ருடைய நேரம் ஆரம்பமாகின்ற அந்த நேரம் வரும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள். அந்த பஜ்ருடைய நேரம் ஆகிவிட்டதனால் அந்த நேரத்திலிருந்து இரவு வரும் வரை, சூரியன் மறையும் வரும் வரை உங்களது நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்று அல் குர்ஆன் கட்டளையிடுகிறது. எனவே பஜ்ருடைய நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரும் வரை நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சிறுவர்களை நோன்பு நோக்குமாறு அவர்களை ஏவ வேண்டும். அவர்களை பயிற்சி கொடுப்பதற்காக, அவர்களை வழக்கப்படுத்துவதற்காக இது போன்ற பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். அந்த நோன்பு நோட்பது அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் என்றால் அவர்களை சிரமப்படுத்த விடக்கூடாது. அதே போன்று வயோதிபத்தின் காரணமாக, நோயின் காரணமாக யார் அவதிப்படுகிறார்களோ அவர்களுக்கு, தீராத நோயுடையவர்களுக்கும் வயோதிபமுடையவர்களுக்கும் நோன்பை விடலாம். நோன்பை விட்டு விட்டு ஒவ்வொரு நோன்புக்காக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அதே போன்று நோயாளி நோன்பு நோட்பதன் ஊடாக
அவருக்கு அந்த நோயின் தாக்கம் விபரீதம் அதிகரிக்கும் என்று உணர்வாரானால் அவருக்கும் நோன்பை நோட்பது அனுமதி நோன்பை விடுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அவ்வாறான சிரமங்களுக்கு மத்தியிலும் அவர் நோன்பை நோட்பாரானால் அந்த நோன்பு ஆகமாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. இருந்தாலும் அவர் தன்னை தானே வருத்தி கொண்டு நோன்பு நோட்க வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலுகையை தந்திருக்கின்றான். அதன் காரணமாக அவர் நோன்பை நோற்றுவிட்டு அவர் ஆரோக்கியம் அடைந்ததற்கு பின்னால் அந்த நோன்பை நோட்பதுதான் அவருக்கு சிறந்ததாகும். அதே போன்று ஒவ்வொரு நோய்களும், அதாவது நோன்பு நோட்பதற்கு எந்த தடங்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்தாத நோயினூடாக அவர்கள் நோன்பை விட்டுவிடக்கூடாது. உதாரணமாக பல்வலி, விரல்களிலே சிறிய காயங்கள் அல்லது வீக்கங்கள், இது போன்ற நோயினூடாக இது போன்றவைகளூடாக நோன்பை விட்டுவிடக்கூடாது. அதே போன்று பிரயாணிகளுக்கு நோன்பை விடுவது அனுமதிக்கப்பட்டதாகும். அவர்கள் பிரயாணத்திலே சிரமத்தை மேற்கொண்டாலும் சிரமத்தை அடையாவிட்டாலும் அவர்களுக்கு அந்த நோன்பை விடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். ஹம்சா இப்னு உமர் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நான் பிரயாணத்தில் இருக்கிறேன், நோன்பு நோட்பதற்கு எனக்கு சக்தி இருக்கிறது, எனக்கு ஏதும் குற்றம் ஏற்படுமா என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறினார்கள், பிரயாணத்திலே நோன்பை விடுவது உங்களுக்கு மார்க்கம் தந்த ஒரு சலுகையாக இருக்கிறது. யார் அந்த சலுகையை எடுத்து நடக்கிறார்களோ அது அவருக்கு அழகானதாகும். யார் நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு எந்த குற்றமும் இல்லை என நபி அவர்கள் பதிலளித்தார்கள். ஆனால் பிரயாணிகளுக்கு இந்த சந்தர்ப்பம் சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரயாணிகள் அந்த நோன்பை விடுவது அவர்களுக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. அதே போல் பிரயாணி பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால் வீட்டில் இருந்தவாறே நோன்பை விடுவதற்கு அவருக்கு அனுமதி கிடையாது. பிரயாணத்தை மேற்கொண்டதற்கு பின்னால் தான் அந்த நோன்பை விடுவதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், இந்த இரண்டு வகுப்பினரும் தங்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்படும் என பயந்தால் அந்த நோன்பை விட்டுவிட்டு அவர்கள் கலா செய்ய வேண்டும், அதற்கு பகரமாக இந்த குற்ற பரிகாரமும் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. இது நோயாளி தனது நோயின் மூலமாக பயப்படுவதை போன்ற ஒரு நிலையாகும். அதே நேரத்திலே அந்த இருவரும், கர்ப்பிணி பெண், பால் குடிக்கக்கூடிய தாய், இருவரும் தங்களது குழந்தைகளுக்காக பயப்படுவார்கள் என்றால் அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு கலா செய்வதுடன் ஒவ்வொரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இதுதான் மிகவும் ஏற்றமான பொருத்தமான கருத்தாக இருக்கிறது. உணவளிப்பதற்கு வசதி இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த உணவளிக்கக்கூடிய அந்த கஃபாராவும் அவர்களை விட்டு விடுபட்டு விடும். அன்பார்ந்தவர்களே, இந்த நோன்பாளிகள் நோன்பு நோற்றதற்கு பின்னால் நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை எடுத்துக்கொண்டால் ஆறு வகைகள் இருக்கின்றன. முதலாவது உண்பது, குடிப்பது, இதனை போன்ற செயல்கள் ஏற்படுவது. உதாரணமாக ஒரு மனிதன் சுயமாக விரும்பி ஒன்றை உண்ணுகிறான் அல்லது ஒன்றை பருகுகிறான், அப்போது அவனுடைய நோன்பு பாலாகிவிடும். அதே போன்று ஒரு மனிதன் தனது பற்களுக்கு இடையிலே உள்ள எஞ்சியவைகளை அவன் எடுத்து உண்பானானால் அவனுடைய நோன்பும் பாலாகிவிடும். உமிழ்நீர், வாயிலே வரக்கூடிய உமிழ்நீரை விழுங்குவது நோன்புக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாது. வாயிலே உமிழ்நீர் ஒன்று சேர்ந்து அதனை விழுங்கினால் கூட அதனூடாக நோன்பு முறிய மாட்டாது. அதே போன்று நமது சக்திக்கு அப்பாற்பட்டு சளியினூடாக வரக்கூடிய அந்த சிறிய விடயங்கள் வாயில் எதேச்சையாக விழுங்குவதனூடாகவும் நோன்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டாது. ஆனால் அந்த சளி வெளிப்பட்டு நாவு வரைக்கும் வந்துவிடும் என்றால் அதனை வெளிப்படுத்துவது, வெளியிலே துப்புவதுதான் கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்றால் இதுதான் நமது நோன்பை முறையாக பாதுகாப்பதற்கும் கருத்து வேற்றுமைகளுக்கு அகப்படாமல் இருப்பதற்கும் ஏற்றமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாம் வணக்கங்களிலே பேணிப்புடன் நடப்பது நமக்கு வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று வாயினூடாக அல்லது மூக்கு காதினூடாக ஏதாவது ஒன்றை உட்புகுத்தி அது தொண்டை வரும் வரைக்கும் வந்து சேரும் என்றால் இவைகளும் நோன்பை முறித்துவிடும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள்,
அதாவது நாசிக்கு தண்ணீர் செலுத்துகின்ற போது அவர்கள் நோன்பாளியாக இருந்தால் அதிலே எல்லை கடந்து விடக்கூடாது என்ற அந்த நபிமொழிக்கு ஒப்ப இதனூடாக நோன்பு முறையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சிகிச்சைக்காக வாய் கொப்பளிப்பது, இவ்வாறு வாய் கொப்பளிக்கின்ற போது அந்த கொப்பளிப்பின் ஊடாக தொண்டை வரை அந்த கொப்பளிக்கக்கூடிய விடயம் சென்று விடும் என்றால் அதனை அவர்கள் விளங்காமல் இருந்தால் அந்த நோன்பு முறிய மாட்டாது. அதாவது வாய் கொப்பளிப்பதனூடாக தொண்டை வரை ஒரு விடயம் சென்று அதனை விழுங்காமல் அவர்கள் துப்பி விடுவார்கள் என்றால் அந்த நோன்பு முறிய மாட்டாது. இருந்தாலும் இது போன்ற சிகிச்சைக்காக மேற்கொள்ளக்கூடிய வாய் கொப்பளிக்கின்ற அந்த மருந்துகளை இரவு வரை தாமதப்படுத்துவதுதான் ஏற்றமானதாக இருக்கிறது. அதே போன்று நாசிக்கு நாசினூடாக மூக்கினூடாக காதினூடாக ஏதாவது மருந்துகளை உட்புகுத்தி அது தொண்டை வரை அல்லது உணவு குழாய் வரை செல்லும் என்றால் அதனூடாகவும் நோன்பு முறிந்துவிடும். அதே போன்று கண்ணுக்கு சுருமா இடுவதனூடாக நோன்பு புரிய மாட்டாது. எனவே அதனுடைய வாடைகள் அல்லது அதனுடைய சுவைகள் தனது தொண்டைக்கு எட்டும் என்றால் அது சளியுடன் சேர்ந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கும் என்றால் பேணிப்புக்காக அவ்வாறு ஏற்படக்கூடியவர்கள் நோன்பை கலா செய்வது ஒரு சிறப்பான விடயமாகும். அதே போன்று இந்த சுருமா இடுவது போன்ற விடயங்களை ரமலான் மாதத்தின் பகல் காலங்களே தவிர்த்து இரவு வேளையிலே வைத்துக் கொள்வது ஒரு சிறப்பான விடயமாகும் நோன்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அதே போன்று நறுமணங்கள் பூசுவது இதனூடாக நோன்பு புரிய மாட்டாது. ஆனால் புகைப்பிடித்தல் போன்றவைகளை தவிர்த்துக் கொள்வது மிகவும் ஏற்றமானதாகும். அதே போன்று ஊட்டச்சத்து உள்ள ஊசிகளை ஏற்றுவது, அதாவது உணவுக்கு பதிலாக ஊட்டச்சத்துள்ள ஊசிகளை ஏற்றுவது நோன்பை முறித்துவிடும். ஏனென்றால் இது உண்பது குடிப்பது போன்ற ஒரு நிலையாகத்தான் கருதப்படும். அதுவல்லாமல் சிகிச்சைக்காக ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு ஊசி ஏற்றுக்கொண்டால் அதனூடாக நோன்பு முறிய மாட்டாது. உதாரணமாக தடுப்பூசிகளை ஏற்றுவது, கொரோனா போன்ற இந்த இதற்காக ஏற்றக்கூடிய இந்த ஊசிகள் நோன்பை முறிக்க மாட்டாது. அதே போன்று முன் துவாரத்தினூடாக ஏற்றப்படக்கூடிய ஒரு தொலைநோக்கு கருவி அல்லது இன்னொரு என்ன சிகிச்சைக்காக மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகளினூடாகவும் நோன்பு முறிய மாட்டாது. அதே நேரத்தில் பின் துவாரத்தினூடாக மேற்கொள்ளக்கூடிய அந்த சிகிச்சைகள் அல்லது அந்த ஊசிகள் மூலமாக நோன்பு முறிந்து விடும் என்பதுதான் அதிகமான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இருந்தாலும் இவைகளை இரவு வரை தாமதப்படுத்துவது மிகவும் ஏற்றமானதாகவும் பொருத்தமானதாகவும். இரண்டாவது நோன்பை முறக்கூடிய விடயம் வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது. இந்த வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது நோன்பை முறித்துவிடும். அதே நேரத்திலே தன்னை அறியாமல் தனது சக்திக்கு உட்படாத நிலையிலே தானாக வரும் என்றால் அந்த நோன்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டாது. மூன்றாவது நோன்பை முறிக்கக்கூடிய விடயம் இரத்தத்தை வெளியாக்குவது அல்லது இரத்தம் குத்தி எடுப்பது, அந்த ஹிஜாமா போன்றவைகள், இதனூடாக நோன்பு முறிந்துவிடும் என்பதுதான் உலமாக்களுடைய மிகவும் சரியான கருத்தாக இருக்கிறது. அதற்கு மாற்றமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த அதற்கு சாதகமாக வரக்கூடிய கருத்துக்கள் மிகவும் பலகீனமானதாக இருப்பதால் மிகவும் ஏற்றமானது நோன்பு முறியும் என்பதுதான். அவ்வாறு எடுப்பது ஆகும் என்று வைத்துக் கொண்டாலும் கூட ரமதானுடைய காலத்திலே இரவு வேளைகளிலே அந்த ஹிஜாமாவை இரத்தம் குத்தி எடுப்பதை வைத்துக் கொள்வதுதான் அந்த கருத்து முரண்பாடுகளுக்கும் நமது வணக்கம் ஒரு பேணிப்பாக ஒழுங்காக அமைவதற்கும் காரணமாக அமையும். அதே போன்று கிட்னி சுத்திகரித்தல் போன்றவைகள், இதனூடாக பல கெமிக்கல் வகைகள் சேர்க்கப்பட்டு உணவு வகைகள் சேர்க்கப்பட்டு தான் அந்த இரத்த மாற்றங்கள் நிகழ்வு ஏற்படுகின்றது. எனவே இதனூடாக நோன்பு முறிந்துவிடும். அதற்கு மாற்றமாக சிகிச்சைக்காக எடுக்கக்கூடிய இரத்தம், அதே போன்று உடலிலே தோளிலே ஏதாவது பிளவுகள் வெடிப்புகள் ஏற்பட்டால் அல்லது மூக்கினூடாக வரக்கூடிய அந்த இரத்தத்தினூடாக அல்லது இரத்த பரிசோதனைக்காக எடுக்கக்கூடிய அந்த சொற்ப இரத்தத்தினூடாக நோன்பு முறிய மாட்டாது. அதே போன்று இரத்த தானம் செய்வதென்பது இவைகளை நோன்பு திறந்ததற்கு பின்னால் வைத்துக் கொள்வதுதான் மிகவும் ஏற்றமானதாக கருதப்படும். நோன்பை முறிக்கக்கூடிய நாலாவது விடயம் சுய விருப்பத்துடன் விந்து வெளியாவது. எனவே இதே நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது.
ஆனால் நோன்பாளியை பொறுத்தவரையிலே தனது மனைவியை கட்டி அணைப்பது, தொடுவது, முத்தமிடுவதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் இதனூடாக எல்லை மீறி அந்த விந்து வெளிப்படக்கூடிய ஒரு நிலைக்கு மாறும் என்றால் இவைகளையும் தடுத்து கொள்வதுதான், தவிர்த்து கொள்வதுதான் ஒரு கடமையாக இருக்கிறது. அவ்வாறு விந்து வெளிப்படும் என்றால் நோன்பு முறிந்துவிடும். எனவே அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். அதே போன்று ஒரு ஆசையுடன் பார்த்து கொண்டிருப்பதனூடாக விந்து வெளிப்படுமானாலும் அவருடைய நோன்பு முறிந்துவிடும், அந்த நோன்பை அவர் கலா செய்ய வேண்டும். அதே போன்று சுய இன்பம் பெறக்கூடியவர்கள் அவ்வாறு நடந்து கொண்டாலும் அவர்களுடைய நோன்பு முறிந்து அவர்களும் கலா செய்ய வேண்டும். அதுவல்லாமல் அந்த உடலுறவு அல்லாமல் முத்தமிடுதலூடாக அல்லது தொடுவதனூடாக மதி வெளிப்படும் என்றால் அதனூடாக நோன்பு முறிய மாட்டாது என்பதுதான் அறிஞர்களுடைய ஏற்றமான கருத்தாக இருக்கிறது. இருந்தாலும் இது போன்றவைகளூடாக நோன்பை முறிக்கக்கூடிய நிலை வரும் என்றால் தொடுதல், முத்தமிடுதல் இவைகளை தவிர்த்து கொள்வதுதான் நமது நோன்புக்கு ஏற்றமானதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். நோன்பை முறிக்கக்கூடிய ஐந்தாவது விடயம் உடலுறவு கொள்வது. ரமதானுடைய பகல் காலங்களிலே உடலுறவின் மூலமாக ஒருவர் நோன்பை முறித்துக் கொள்வாரானால் அது மிகவும் கடுமையான குற்றத்துக்குரிய தண்டனைக்குரிய குற்றமாகும். அவ்வாறு ரமதானுடைய பகல் வேளையிலே உடலுறவின் மூலமாக யாராவது நோன்பை முறித்துக் கொண்டால் அவர்கள் ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் தொடராக 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதற்கும் சக்தி பெறவில்லை என்றால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதுதான் நபி அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. இவ்வாறு கடுமையான குற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் இந்த 3க்கும் சக்தி பெறவில்லை என்றால் அதாவது அது அவரை விட்டு மன்னிக்கப்பட்டதாக கருதப்படும். ஏனென்றால் இயலாத ஒன்றை செய்யுமாறு இஸ்லாம் கடமையாக்க மாட்டாது என்ற அந்த அடிப்படை கோட்பாட்டின் விதிக்கு அமைய சக்தி இல்லாதவர்களுக்கு அதுவும் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் சரியான கருத்தாக இருக்கிறது. இந்த உடலுறவுக்கு அந்த பெண்ணும் உடன்படுவாளாக இருந்தால், விருப்பத்துடன் அந்த பெண்ணும் நடந்து கொள்வாளாக இருந்தால் அந்த பெண்ணும் கலா செய்வதோடு அந்த மேற்கூறிய அந்த கடுமையான குற்ற பரிகாரத்துக்கு உட்பட்டவளாக கருதப்படுவார். அதுவல்லாமல் அந்த பெண் நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுவாளாக இருந்தால் அவள் மீது அந்த குற்ற பரிகாரம் கஃபாரா கிடையாது. மாறாக அந்த நோன்பை அவள் கதா செய்ய வேண்டும் என்பதுதான் உலமாக்களுடைய மிகவும் ஏற்றமான கருத்தாக இருக்கிறது. நோன்பை முறிக்கக்கூடிய 6வது விடயம் மாத வீடாய் பிரசவ உதிரப்பு. இந்த 2 நிலைகளும் அவர்கள் நோன்பை விட வேண்டும். இந்த 2 நிலையிலும் அவர்கள் நோன்பை நோற்றாலும் கூட அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட மாட்டாது. ஏனென்றால் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த நிலை ஏற்பட்டால், மாதவிடாய் பிரசவ உதிரப்போக்கு ஏற்பட்டால் அவள் நோன்பு நோக்க மாட்டாள், தொழமாட்டாள் என்ற அந்த கருத்தை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த பெண்கள் நோன்பு நோற்ற நிலையிலே பகலில் ஒரு நொடிப்பொழுதேனும் அவர்கள் இந்த 2ஐயும் கண்டுகொண்டால் உடனடியாக அந்த நோன்பை முறித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இவர்களுடைய இந்த 2 நிலைகளும் சஹருடைய நேரத்துக்கு முன்னால் அவர்கள் சுத்தமாகி விடுவார்கள் என்றால் அவர்கள் குளிக்காவிட்டாலும் அந்த ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து அவர்கள் அந்த நோன்பை தொடராக நோக்க வேண்டும். அவர்களுடைய அந்த கடமையான குளிப்பை ஃபஜ்ருடைய நேரத்துக்கு பின்னால் குளித்து கொண்டாலும் அந்த நோன்புக்கு எந்த பாதகமும் கிடையாது. அவ்வாறு ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்னால் சுத்தமாகியதற்கு பின்னால் நோன்பை நோக்காவிட்டால் அவர்கள் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். எனவே இந்த 2 நிலையில் உள்ளவர்கள் நோன்பு நோற்ற நிலையில் பகலிலே ஒரு நொடிப்பொழுதேனும் இது ஏற்பட்டால் உடனடியாக அவர்கள் நோன்பை விட்டுவிட வேண்டும் என்பதுதான் நமக்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழியாக இருக்கிறது. ஆனால் தொழுகையை விட்டுவிட்டால் அந்த தொழுகையை கலா செய்வது கிடையாது, நோன்பை விட்டுவிட்டால் நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பை நோற்றிருக்கக்கூடிய நோன்பாளிகளே கெட்டவைகள் மூலமாக பாவங்களினூடாக
அறியாமையினூடாக அநியாயத்தினூடாக உங்களது நோன்பை நீங்கள் பாழாக்கிக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்பு அவர்களுடைய அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய குற்றத்தின் காரணமாக அநியாயத்தின் காரணமாக நோன்புடைய முழுமையான பயன்பாட்டை அவர்கள் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். எனவே நோன்பை முறிக்கக்கூடியவைகளை விட்டும் நோன்பு நேரத்திலே தங்களை தடுத்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் கூறுகிறார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் தான் அவர்களுக்கு மிச்சம். எத்தனையோ இரவில் நின்று வணங்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் விழித்திருப்பது மாத்திரம்தான் அவர்களுக்கு எஞ்சி இருக்கும் என்று கூறுகிறார்கள். எனவே பாவமான எல்லா விதமான காரியங்களை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒரு மனிதன் கெட்ட வகைகளையும் கெட்ட செயல்களையும் நோன்பு நோற்ற நிலையில் அவன் விட்டுவிடவில்லையோ அவன் பசித்திருப்பதனூடாக தாகித்திருப்பதனூடாக அல்லாஹுக்கு எந்த தேவைப்பாடும் கிடையாது என நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நீங்கள் நோன்பு நோற்றால் உங்களது காது உங்களது கண் உங்களது நாவு பாவமான ஹராமான விடயங்களை விட்டும் நோன்பு நோக்கட்டும், ஹராமானவைகளை விட்டும் இவைகள் உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். எனவே நீங்கள் ரமதானிலே நோன்பு நோற்ற நிலையிலே அமைதியாக கௌரவத்துடன் உங்களது நோன்பை செலவழியுங்கள். எனவே நோன்பு நோற்ற நிலையிலும் நோன்பு நோக்காத நிலையிலும் இரண்டையும் சமமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நோன்பு நோற்ற நிலையிலே நீங்கள் உங்களை அமைதியாக கௌரவமாக ஹராமானவைகளை விட்டும் உடல் உறுப்புகளை பாதுகாத்து கொண்ட நிலையிலே உங்களை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்திருக்கக்கூடிய நமக்கு அந்த ரமலானுடைய எல்லா விதமான நன்மைகளையும் சன்மானங்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போமாக. எனவே நோன்பு சம்பந்தமான சட்டங்களிலே சந்தேகம் வருகின்ற போது அறிஞர்களிடத்திலே அதனை அணுகி தெளிவாக விளக்கங்களை கேட்டு தனது நோன்புகளை முறையாக நோட்பதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் எவ்வாறு நோன்பு நோக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றானோ அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களோ அவைகளை பின்பற்றி இந்த ரமலான் மாதத்திலே பகலிலே நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கி அல் குர்ஆன் திலாவத் செய்து பல இன்னோரன்ன நல்ல வணக்கங்களை செய்து ரமலானுடைய எல்லா விதமான சன்மானங்களையும் முழுமையாக பெற்றுக்கொண்டவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.